ஒன்ப்ளஸ்ல நாட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு புது ஃபோன் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லீக்ஸ் வந்து ரொம்பவே போய்கிட்டு இருக்குது. அடுத்த மாதம் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமை அக்டோபர் 26 அப்போ லான்ச் பண்ண போகிறாங்க ஒன்ப்ளஸ் நாட்லேருந்து N10 N100 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வரப்போதான். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி சில லீக்ஸும் வந்துகிட்டு இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே ஓ, இது எல்லாமே கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஜஸ்ட் லீக்ஸ் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெக்கு என்ன ப்ரைஸ்க்கு எல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஒன்ப்ளஸ் நாட்லேருந்து ரெண்டு புது ஃபோன் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது ஒன்ப்ளஸ் நாட் N10 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது வந்து லீக்ஸ் தான். ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பார்ப்போம் என்ன வரும் அப்படிங்கிறத. எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.49 inch வந்து வரப்போகுது. ஃபுல் ஹெச்டி கொடுக்க போகிறாங்க. 1080x2340 ரிசொலூஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் வந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டு கொடுப்பாங்க, 406 pixels per inch வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. பட் ஆமல் டிஸ்பிளேலாம் வரவே வராது, ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் வந்துகிட்டு இருக்குது. சரி, கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4 cameras வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் வந்துருக்குது. அதில் பிரைமரி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 megapixel கேமரா. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைடங்கல் லென்ஸ் வந்து 8 megapixel கொடுக்க போகிறாங்க. ஒரு டெப்த் சென்சர் 2 megapixel, மேக்ரோ சென்சர் வந்து 2 megapixel வந்து கொடுக்க போகிறாங்க. செல்ஃபி பார்த்தீங்கன்னா 8 megapixel வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 690 ப்ராசஸர் வந்து கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பெருசாக சொல்கிறதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இதுவும் கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஜஸ்ட் லீக்ஸ் தான். மேபி பொறுத்து பார்க்கலாம் இதோட பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரி வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் வந்துருக்குது. ஆனால் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 19990 விலைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது பெரு அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இருந்தாலும் இவங்க வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு போட்டியாக தான் வந்து இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ப்ளஸ் நாட்டில் வந்து மிட்ரேஞ்ச் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி N10 வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா போட்டியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ப்ளஸ் நாட் N100ல் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.53 inch கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி எடுத்துகிட்டு வராமல் ஹெச்டி வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே எல்சிடி ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் வருது, இதுவும் ஆம்ப்ளி டிஸ்பிளேலாம் கிடையாது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் தான் கொடுக்க போகிறாங்க. 13 megapixel கேமரா, ஒரு 5 megapixel கேமரா, 2 megapixel கேமரா வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 megapixel வரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ராசஸர் வரும் சொல்லிட்டு இருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 5000mAh பேட்டரி வரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டைப் சி வந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் வந்துகிட்டு இருக்குது. பட் இது எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஜஸ்ட் வந்து லீக்ஸ் தான். அதனால இது வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படலாம், ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடையாது. விலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியில் வந்து ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 16900 வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்ப்ளஸ் நாட்லேருந்து அவங்க வந்து ஹெச்டி லெவலில் வந்து எடுத்துகிட்டு வர ஃபோன் வந்து இதுதான் இருக்கும். இது மிட்ரேஞ்சிலேருந்து உழுதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ப்ளஸ் நாட் பொறுத்த வரைக்கும் எந்த இதுலையுமே வந்து அவங்க 3.5 ஜாக் போர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ரெண்டு ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. காரணம் என்னென்னா மிட்ரேஞ்சில் வருதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் டைப் சி உண்டா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதனால் இப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுபோல் ஸ்மார்ட் ஃபோன் சம்மந்தப்பட்ட நிறைய கேட்ஜெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெக்வொண்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.